ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிடி சமையல் அண்ட் வ்ளாக்ஸ். வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டேலேருந்து எடுத்திருக்கேங்க. சாட்டர்டே சண்டே ரெண்டு நாளும் ஒரு வீடியோஸ் பார்த்தீங்கன்னா வ்ளாக் மாதிரி எடுத்திருக்கேன். பால் காட்டிட்டு இருக்கேங்க. பால் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இந்த பால் ஆடை இருக்கு இல்லைங்களா, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் பசங்களுக்கும் இந்த பார்த்திங்கன்னா பால் கலக்கிறப்போ இதோட இந்த பால் ஆடையோடவே சேர்த்து கலந்து கொடுத்துருவேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கு இல்லைங்களா. ஒரு சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த பால் ஆடை வந்து சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம தயிர் சாதம், பால் சாதம் ஊட்டுறப்போ இந்த மாதிரி பால் ஆடையை தனியாக எடுத்து வச்சு அதோடு சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊட்டிட்டோம்னா கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க. இந்த பால் ஆடை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா. அட்லீஸ்ட் வாரத்தில் ரெண்டு நாளாவது இந்த பாலாடை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். குண்டுமல்லி செடியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பூ பூக்குது. ஃபஸ்ட் டைம் பூத்தா எப்போவுமே சாமிக்கு வைக்கிறது என்னோடய பழக்கம். இது பார்த்தீங்கன்னா அடுக்கு குண்டுமல்லி, அதனால சாமிக்கு வச்சுருக்கேன். இந்த அம்மன் பார்த்தீங்கன்னா மைசூர் சாமுண்டேஸ்வரி அம்மன், ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள். வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். மாவு கொஞ்சமாக இருக்குது தோசை சுடலான்னு. தோசைக்கு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் தேங்காய் இருந்துச்சுன்னா இன்னமும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் தேங்காய் சட்னி தான் செய்ய போகிறேன். நான் எப்படி செய்யறேன்னு சொல்லி வாங்க பார்க்கலாம். சட்னி பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னிக்கு நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், வரமிளகாவும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகா சேர்த்தோம்னா சட்னி பார்த்தீங்கன்னா நல்லா வெள்ளை வெளியேர்னு வரும். வரமிளகா சேர்த்தோம்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நான் இன்னைக்கு வரமிளகா தான் சேர்த்துக்க போகிறேன். சட்னிக்கு எப்போவுமே காரம் கொஞ்சம் கம்மியாக வச்சோம்னா டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டும் பார்த்தீங்கன்னா கம்மியாக சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு அதிகமாக சேர்த்தோம்னா அதோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். பொட்டுக்கடலையும் பார்த்தீங்கன்னா தேங்காய் அதிகமாக சேர்த்து பொட்டுக்கடலை வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு எடுத்திருக்கேன், இஞ்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எடுத்திருக்கேன். கருவேப்பிலை பார்த்தீங்கன்னா இதுவும் அதிகமாக சேர்க்காம அளவாக ஒரு ரெண்டு மூணு இலை சேர்த்துக்கிட்டோம்னா சின்ன சின்னதாக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துக்கலாம். சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்காம கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சி சேர்த்தோம்னா சட்னி பார்த்தீங்கன்னா ஆட்டுக்கல்ல அரைச்சி செஞ்ச மாதிரி ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தேங்காய் சட்னிக்கு பார்த்தீங்கன்னா தோசை மாவு கொஞ்சம் புளிப்பாக இருந்து தோசை சுட்டோம்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளிப்பாக இருக்கிற தோசைக்கும் இந்த தேங்காய் சட்னிக்கும் டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா சண்டே அன்னைக்கு எடுத்ததுங்க. சண்டே காலையில் வந்து நாங்கள் டிஃபன்லாம் முடிச்சுட்டு கோயிலுக்கு கிளம்பிட்டுருக்கோம். எந்த கோயிலுக்கு வந்து கிளம்பணும்னு சொல்லி நான் கோயிலில் உங்களுக்கு காமிக்கிறேன். நாங்கள் எந்த கோயிலில் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் தான். ஏற்கனவே இந்த கோயிலுக்கு நாங்கள் போகணுன்னு சொல்லி வீடியோவில் காமிச்சிருக்கேன், அதனால் கோயிலெலாம் எதுவுமே காமிக்கல. சாமிக்கு கோயிலுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பிகோ டீ ஷாப் வந்திருக்கு. டீ சாப்பிட்லான்னு வந்தோம். ரொம்ப வெயிலாக இருக்கிறனா நாங்களாம் ஜூஸ் குடித்தோம், அவர் பார்த்தீங்கன்னா டீ குடித்தாரு. கடை பார்த்தீங்கன்னா சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க, வால் பெயிண்டிங்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் டீ வந்து இருக்குது. இந்த ஷாப் பார்த்தீங்கன்னா சேலத்துலேயும் நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது. கடைக்கு வெளியில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மலைக்கோட்டை சூப்பராக தெரியுது. நாமக்கல்லேருந்து வர வழியில் ராசிபுரம் பிரிவு ரோடு கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த நர்சரி கார்டன் இருக்குங்க. இங்கே வந்து நான் அதிகமாக செடியெல்லாம் வாங்கியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா மாம்பழம் சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்க மரத்துலேருந்தே டைரெக்டாக பறித்து சேல்ஸ் பண்ணுறாங்க. மாம்பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே தேனும் வந்து விற்கிறாங்க. நான் பார்த்தீங்கன்னா தேனும் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி நர்சரி கார்டனில் வாங்கினோம்னா அவங்க வந்து டைரெக்டாக மரத்துலேருந்து பறித்து பழுக்க வைக்கிறனால பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஜிகுட்டி இப்படி தான் அடிக்கடி என்னை காமெடி பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டே வருவோம். நர்சரி கார்டனில் பார்த்தீங்கன்னா ஹிமாமா, செந்தூரா, மல்கோவா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வந்து நான் வாங்கியிருக்கேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாம்பழமும் ஏதோ ஒரு வெரைட்டி நேம் சொன்னார், எனக்கு மறந்துருச்சுங்க. ஆனால் பழம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லி கட் பண்ணி பார்த்தேன். தேன் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்திருக்கேன்.
எனக்கு வந்து தேன் வந்து ரொம்ப நான் நிறைய கிடைக்கிறப்பெல்லாம் வாங்கி வாங்கி வச்சுக்குவேன். இந்த தேன் பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் அப்படின்னாரு, ரொம்ப ஸ்வீட்டாக சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சமாக நெல்லிக்காவும் வாங்கினோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாவப்பழம் சீசன், இப்போது வர வழியில் நிறைய நாவப்பழம் கடைங்க இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய பெரிய பழம், பழமும் நல்ல ஸ்வீட்டாக இருக்குது. கண்டிப்பாக இந்த சீசனில் வாங்கி சாப்பிடுங்க. மாம்பழம் பார்த்தீங்கன்னா செம்ம கலரு, டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. தேன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரி கிளாஸ் ஜார்ஸ் இல்லைன்னா சில்வர் பாத்திரத்தில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதனால நான் வாங்கிட்டு வந்த உடனே இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலில் வந்து மாற்றி வச்சிட்டேன். மீதி இருந்த தேனை பார்த்தீங்கன்னா ஜிக்குட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, நானும் சாப்பிட்டு பார்த்தேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேனில் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கொம்பு தேன் அப்படின்னாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரிஜினல் தேனான்னு பார்த்து வாங்கணும். இந்த மாதிரி நர்சரி கார்டன்லலாம் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய மரம் செடி இதெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒரிஜினல் தேனாக தான் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நிறைய தேன் வாங்கி சேர்த்து வைப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னையே வாங்கினது தீந்துருச்சு. இதெல்லாம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த கிளாஸ் ஜாரில் இருக்கிறது வந்து யூஸ் பண்ணணும். ஒரிஜினல் தேனான்னு பார்த்து வாங்குறது அதை விட ரொம்ப முக்கியங்க. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மண்டே வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆக போகுது, அவங்களுக்கு கொஞ்சம் பாட்டில்ஸ் இதெல்லாம் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு. சேலம் கிளம்பிட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா வழியில் நல்ல மழை. எங்கே போயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சேலம் போத்தீஸ் தான் போயிருக்கோம். அங்கே தான் பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸு வாட்டர் பாட்டில்லாம் வாங்கலான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்கன்னா இதோடு முடியுதுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு என்னோடய வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.